வணக்கம், இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. இப்போ இந்த சினிமா இயக்குநர்கள் இரண்டு விதம், நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். அதாவது இந்த மண்ணிலிருந்து வந்து எந்த மக்களிடமிருந்து வந்தாங்களோ அந்த மக்களை பற்றியே சினிமா எடுப்பது, இன்னொரு புறம் மக்களை வச்சு தான் பணம் சம்பாதிப்பது. இரண்டுமே சினிமாக்காரங்க தான். அந்த முதல் ரகம்ங்கிறவன் படைப்பாளி, ரெண்டாவது ரகம் வியாபாரி. அதாவது நாடோடி மன்னர் படத்தில் எம்ஜிஆர் வசனம் பேசுவார், உனக்கு இந்த மக்களை ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. அப்போ எம்ஜிஆர் சொல்வார், நீ மாளிகையிலிருந்து மக்களை பார்த்தவன், நான் மக்களிடமிருந்து மக்களை பார்த்தவன் அப்படிங்குவார். இது ஒரு அற்புதமான வசனம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவன் வந்து மக்களிடம் பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, அவர்களிடம் தன்னை விற்றுக்கொள்வதற்கு கூட அவன் அந்த மக்களை பற்றி தெரிஞ்சவனாக இருக்கணும். அவன் தான் அந்த மக்களை ஆள்றணும், அவன் தான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா, மக்களுக்கான சினிமா, மக்கள் பார்க்க விரும்புகிற சினிமா, மக்களை ஆட்கொள்கிற சினிமா, மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற சினிமா, அதை எடுக்கிறவன் இந்த மக்களிடமிருந்து போனவனாக இருக்கணும், மக்களிடம் இருந்து சினிமா கற்றுக்கிட்டவனாக இருக்கணும், மக்கள்கிட்ட இருந்து அரசியல் தெரிஞ்சவனாக இருக்கணும், அந்த மக்கள் அவனுக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கணும், மகிழ்ச்சியை தந்திருக்கணும், அவனுக்கு இந்த வாழ்க்கை பாடத்தை சொல்லி தந்திருக்கணும், அவன் தாங்க படைப்பாளியாக இருக்க முடியும். அந்த விதத்தில் மாரி செல்வராஜ் தான் மக்களிடமிருந்து போனதுனால மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்க ஊருக்கு அவர் போகிறார். ஏன்னா அவர் சினிமாக்காரராக இருந்து அங்கே போகலை, அவர் மாறி திருநெல்வேலி மாரி செல்வராஜாக இருந்து தான் சினிமாவுக்கு வந்தாரே ஒழிய, சினிமாக்காரனாக பிறந்து திருநெல்வேலிக்கு போகலை. திருநெல்வேலி தான் அவருடைய அடையாளம், அங்கிருந்து வந்த சினிமாக்காரர். அதே மாதிரி தான் தங்கர் பச்சான் அவர்களும். அவரால் விழுப்புரம், கடலூர், அந்த பலாத்தோப்பு இதை வச்சே படம் எடுப்பாருன்னு அவர் மீதெல்லாம் விமர்சனம் வைப்பாங்க. அவர் மீது இந்த பாதிராஜா மீதெல்லாம் அந்த கிராமத்து படம் எடுக்கிறவங்கள ஒரு கிண்டலாக கேலியாக பார்க்குற டோன் உண்டு. அதற்காக அந்த படங்களையெல்லாம் விமர்சிக்கவே கூடாது, தங்கர் பச்சான்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், பாஜராஜா மாரி செல்வராஜெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், கிராமங்களிலிருந்து வந்தவர்கள், மக்கள் அரசியல் பேசுகிறாங்களே கிடையாது. அப்படி பேசுகிறவங்க படங்கள் மீது தான் அதிக விமர்சனங்கள் வரும். அது வேறு, அதை நம்ம எதிர்கொள்ளலாம், ஆதரிக்கலாம், பதில் சொல்லலாம், சமராடலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அது வேறு. ஆனால் அவர்களால் அந்த விழுப்புரம், கடலூர் அந்த பகுதி எடுத்தார்ல தங்கர் பச்சான், அந்த பலாப்பழம், அந்த பலாப்பழ தோட்டம், அதோடைய பேக்ரவுண்டு, அந்த மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை, அங்கே இருக்க குடிசை பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய சாதிய உளவியல், சிறுதெய்வ வழிபாடு, இதையெல்லாம் அவர் படமாக எடுக்கிறார்ல. அந்த படமாக எடுக்கிற அந்த படைப்பாளியால் அதே கடலூர் மாவட்டம் தானே புயலால் பாதிக்கப்பட்ட போது அவரால் சென்னையில் உட்கார்ந்துருக்க முடியலை, டாக்குமெண்ட் எடுக்கிறார். தானே புயலை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தார், அது குறித்து செய்தியாளர் சந்திப்பெலாம் நடத்தினார் 2011 நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு புயல் மழை காலகட்டம் தான் அது. 2011 அப்போ நான் ஜிடிவியில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ அந்த செய்தியாளர் சந்திப்பு, தானே புயல், அந்த பாதிப்பு, இது ஏன் இத்தனை சினிமாக்காரங்க இருக்கும்போது, இத்தனை ஒளிப்பதிவாளர்கள் இருக்கும்போது தங்கர் பச்சானுங்கிற அந்த ஒரு நபர் மட்டும் ஓடி வந்தார் கடலூர் பாதிக்கப்படுதுன்னு? இது இவன் தாங்க சினிமாக்காரன், இவன் தாங்க படைப்பாளி. எங்கள் ஆத்தா அப்பனை பற்றி எடுக்கிறேன், எங்கள் ஆயிய அம்மாச்சியை பற்றி எடுக்கிறேன், எங்கள் ஐயம்மா ஐயப்பாவை பற்றி எடுக்கிறேன், எங்கள் தாத்தா எங்கள் சியானை வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா, அவன் அவங்கள்ட்ட இருந்து பாடம் எடுத்துருக்கிறான், அந்த திண்ணையில் பாடம் படிச்சிருக்கிறான். அவன் கேமராங்கிறது ஸ்டார்ட் அப்படின்னு கேமரா சொல்லித்தரது ஒரு வெறுமனை வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இல்லைங்க, அதில் ஒரு சோசியல் இஷ்யூ இருக்குது. கேமராங்கிறது வெறுமனை யார் பிடித்தாலும் கேமரா எடுக்கும். ஆனால் அந்த கேமரா பிடிக்கிற கை, அந்த கை தாங்கியிருக்கக்கூடிய அந்த உடல், அந்த உடலை இயக்குகிற ரத்தம், நரம்பு, அந்த உணர்வு என்ன சொல்லுது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அவனுக்கு தெரியும் இந்த கேமரா பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்ணும் மூளையும் இதயமும் வேறு ஒரு காட்சிகளை காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது தாமிரபரணியோ, பாலாரோ, கடலூரோ, மதுரையோ, வைகையோ, வராக நதியோ, பெரிய குளமோ, தேனியோ, பொள்ளாச்சியோ, அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்த அந்த ஊர், வாய்க்கா, வரப்பு, மக்கள், பெருசு, பஞ்சாயத்து, நல்லது கெட்டது, வக்கரம், வன்முறை, எல்லாத்தையும் படிச்சுட்டு அவன் கண்ணில் இப்போ கேமராவில் பதிச்சுட்டு தான் இங்கே அந்த கேமராவில் பார்க்குறான். இது எப்படினாலும் அவன் செகண்ட் ஹேண்ட் கேமரா தான், முதல் கேமரா அவன் கண்ணு தான், அவன் மூளை தான், அவன் மனசு தான். சின்ன வயசுலேருந்து இந்த கண்ணு, மூளை, மனசு மூணு இணைந்து அவனுக்கு சில காட்சிகளை, சினிமாக்களை ஓட்டிக்கொண்டே இருக்கும். அந்த சினிமாவை பார்த்து பார்த்து வளர்கின்ற அந்த சினிமா ரசிகன்தான் நமக்கு சினிமாக்களை தரான். அவன் தான் மண்ணின்கான சினிமாவை தரான், மக்களுக்கான சினிமாவை தரான். ஈரான் சினிமாவை, கொரியன் சினிமாக்களை கொண்டாடுறோமே, கொரியாக்கார எவனும் உசிலம்பட்டிக்கார சினிமா எடுக்கிறதுல, உசிலம்பட்டியை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கிறோன்னு நினைக்கிறதுல, அவன் கொரியா மக்களுக்கான அரசியலை, கொரியா மக்களுக்கான காதலை, கொரியா மக்களிடம் உள்ள காபத்தை, வன்மத்தை கொரியா மொழியில், கொரியா வாழ்வியலோடு, கொரியா கலாச்சாரத்தோடு தான் தரான். நம்ம ஆட்கள் தான் உலக சினிமான்னவனே இவன் தமிழ்நாட்டை விட்டு ஃபாரின்க்கு போயிடுறான். அப்படி யோசித்தா தான் சினிமா உலக சினிமானா, தமிழ்நாட்டுக்காரனே தமிழ் சினிமாவை கொரியா மாதிரி தரணும், அமெரிக்கா மாதிரி தரணும், இங்கிலீஷ்காரை மாதிரி தரணும்னு நினச்சிக்கிறான்.
ஆனால் ஈரான் சினிமாக்கள் கொரியன் சினிமாக்கள்லாம் அப்படி யோசிக்கலை. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு அரசியல் உண்டு, ஒரு பொதுவுடைமை தத்துவம் இருக்குது, ஒரு வர்க்க வேறுபாடு அரசியல், அந்த தேசிய இன சிக்கலுடனே தரலாம். அப்படி தான் தந்தாங்க பைசைக்கிள் தீவுஸ்லேருந்து. அந்த ஊர் பிரச்சனை என்ன, அந்த ஊர்லேயும் வறுமை இருக்குது, அந்த ஊர்லேயும் காதல் இருக்குது, அங்கேயும் ஃபியூடல் இருக்கிறான், பண்ணையார் இருக்கிறான், அடிதடி இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்குது. அதைத்தான் அவன் படமாக தரான், உலக சினிமாங்கிற பேர் வாங்குகிறான். அப்போ நீங்கள் வந்து இங்கே விழுப்புரத்துக்காரே விழுப்புரத்தையும் கடலூரையும் தர்மபுரியையும் அரூரையும் நீங்கள் காமிக்கும் போது தான் அது உலக சினிமா. உஸ்லம்பட்டியை வச்சு படம் எடுத்த பாலிராஜா உலக சினிமா தான் தந்தார். முதல் மரியாதை கதை கிட்டத்தட்ட டால்ஸ்டாயினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதி, டால்ஸ்டாய்க்கும் அவருடைய பணிப்பெண்ணுக்குமாக இருந்த ஒரு உறவு குறித்த ஒரு அவர்கள் இருவருக்கும் இருந்த அந்த அன்பு குறித்த ஒரு உரையாடல், அதை நம்ம உஸ்லம்பட்டி தேனி பெரிய எழுத்துக்கு ஏத்தாப்புல ஒரு கதையாக உருவாக்கினாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வடிவாக்குனது எல்லாமே அவர்கள் தான். இருந்தாலும் அதுக்கான கதைக்கரு அங்கேருந்து வந்திருக்கு. அவரோட டால்ஸ்டாயினோட ரஷ்யா பேக்ரவுண்டில் பாயிராஜா படம் எடுக்கலையே, தஸ்தவஸ்கி டால்ஸ்டாய் இந்த அந்த மாதிரி எடுக்கணும்னு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த மண்ணுக்கான சினிமாவை எடுக்கிற படைப்பாளியால் தான் நல்ல மனிதர்களாகவும் நல்ல இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவனாகவும் இருக்க முடியும். தேட்டருக்கு வரக்கூடிய ரசிகர்களை எல்லாம் கமாடிட்டி, ஒரு வியாபார பொருளாக பார்க்குறான் பாருங்கள். அந்த இயக்குநர்களுக்கு வந்து இந்த உண்மையான சமூக அக்கறை வரலை பாருங்கள். எவ்வளவோ வெற்றி படங்களை கொடுத்தாரு இயக்குனர் ஹரி, திருநெல்வேலியை வச்சு, திருநெல்வேலி ஸ்லாங்கை வச்சு. ஏம்லா அடையாறுலேருந்து 10 நிமிஷத்தில் கிண்டி வந்துடுவோம்லா, கிண்டியிலேருந்து நீ சைதாப்பட்டிக்கு 3 நிமிஷத்தில் வந்துடலாம்லா, அங்கேருந்து மீனை பார்க்கறதுக்கு 2 செகண்ட் வந்துடலாம்லா, ஆக மொத்தம் 3 மணி நேரத்தில் நீ சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும், இல்லைன்னா அடிப்பேன் அப்படி இப்படின்னு சூர்யா அப்படி இப்படி இப்படிலாம் டைலாக் பேசுவார். எவனால் 2.5 மணி நேரத்தில் மீனை பார்க்கறதுல கிளம்பி தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் போய் இறங்க முடியும் தெரியாது. ஆனால் ஒரு ஆக்ஷனுக்கு விறுவிறுப்புக்கு அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கில் யாரில் நீ நிற்போம்லா, அப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்போம்லா, பழச கடை வைப்போம்லா அப்படின்னு பேசுகிறப்ப அந்த ஊருக்காரனை டார்கெட் பண்ணி தானே அந்த டைலாக் வச்சிங்க. அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்காரன் தூத்துக்குடிக்காரனுக்கு நம்ம ஸ்லாங்கில் பேசுகிறான், ஏன் மற்றவங்க போல இருக்குது நல்லா பேசுவாங்களா அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறதுக்கு தானே அப்படி பேசுனீங்க. இன்றைக்கி அந்த மக்கள் தண்ணியில் தத்தளிக்கும் போது உங்களுக்கு போகணும்னு தெரியல. ஏன்னா திருநெல்வேலிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளேஸ், கமர்ஷியல், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் ஆக்கிக்கிட்டீங்க. மாரி செல்வராஜ் தன்னுடைய வழியை பதிவு செய்வதற்கு தன்னுடைய ஊரிலிருந்து பெற்ற அனுபவத்தை படைப்பாக தருகிறார், புரியுதுங்களா? அதனால தான் மாரி செல்வராஜுக்கு துடிக்குது. அதனால தான் தங்கர் பச்சானுக்கு கடலூர் தானே புயலில் பாதிக்கப்பட்டப்போ துடிச்சிச்சு. அவங்க தன்னுடைய மக்களை தன்னுடைய மண்ணை வியாபாரமாக்க விரும்பலைங்க, தங்களுடைய அனுபவத்தை இந்த கேமரா மூலமாக உங்களுக்கும் தர்றாங்க. நான் அழுதேன், நீ அழு, வாழுமொழி ஆண்டவா அப்படின்னு 9 ரூபா நோட்டில் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. வாழுமொழி ஆண்டவான் படம் முழுக்க அழுவாங்க. அப்போ கூட கிண்டலாக நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் தங்கர் பச்சார் படத்தில் வாழுமொழி ஆண்டவா ஏதோ அந்த ஊர் காவல் தெய்வமா இல்லை அது குல தெய்வமானு தெரியல, எப்போ பார்த்தாலும் அந்த அர்ச்சனா அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ தங்கர் பச்சார் சொன்னார், எங்கள் அம்மா ஒருத்தி இருக்கா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 5-6 பிள்ளை இருக்குது, ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கை வீணாக போகும்போதும் முதல் பிள்ளை வீணாக போகும்போது நான் அழுதுட்டேன், ரெண்டாவது பிள்ளை வீணாக போகும்போது கொஞ்சமாக அழுகிறேன்னு சொல்ல மாட்டா, ஒவ்வொரு முறையிலையும் வயிற்றுலையும் மாறிலையும் அடிச்சுக்கிட்டு வாழ்மொழி ஆண்டவா என் பிள்ளைய எப்படி வீணா போகுது அழுவா. ஸோ இதையெல்லாம் அனுபவிச்சே தான் சொல்லுவான். ஒரு வெறுமனே சினிமாக்காரனால எப்பா அந்த அழுகிற சீன் கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா, கொஞ்சம் போர் அடிக்குது, எடிட்டிங்கில் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். ஆனால் நெஜத்தில் ஒவ்வொரு பிள்ளை வீணா போகும்போதும் தாய் அழுவா, முதல் பிள்ளைக்கு கொஞ்சமாக அழுதுட்டு ரெண்டாவது பிள்ளைக்கு குறையாட மாட்டால. அப்போ அந்த யதார்த்தத்தை கடத்தணும்னு நினச்சாரு. இந்த படம் ஓடுது ஓடல செகண்டரி, பட் ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட கடத்திடுறேன். இது நிற்கும், வாழ்நாள் முழுதும் சினிமா நிற்கிறப்பெல்லாம் நிற்கும். 9 ரூபா நோட்டு கமர்ஷியலாக ஓடிச்சா ஓடலையோ, சத்யராஜுக்கும் நிற்கும், அர்ச்சனாவுக்கும் நிற்கும், தங்கர் பச்சானுக்கும் நிற்கும், அந்த பாடல் எழுதிய வைரமுத்துக்கும் நிற்கும். அற்புதமான படம். அது மாதிரி தான் மாரி செல்வராஜும், அது மாதிரி தான் பாலிராஜாவும். இவங்கெல்லாம் இந்த மண்ணிடமிருந்து சினிமா கற்றவர்கள். இந்த மண் கரிசல் மண்ணிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. அந்த பலாப்பழ தோட்டத்திலிருந்து அரசியலையும் சினிமாவையும் கற்றவர் தங்கர் பச்சா. தாமிரபரணி கரணையில் அரசியலையும் சினிமாவையும் சமூக உணர்வையும் கற்றவர் இயக்குனர் மாரி செல்வராஜ். புரியுதா? எல்லாரும் சினிமாக்காரங்க தான். ஒரு சிலர் தான் படைப்பாளிகள், ஒரு சிலர் தான் மண்ணிற்கான சினிமா எடுப்பவர்கள், ஒரு சிலர் தான் மனிதர்களுக்கான அரசியலை பேசுகிறார்கள். கேமரா எல்லாரும் யார் இயக்கினாலும் இயக்கும். நீலப்படம் ப்ளூ ஃபிலிம் கூட இந்த கேமராவில் எடுக்கலாம், வன்முறை காட்சிகள் எடுக்கலாம், ஆபாச காட்சிகள் எடுக்கலாம். ஆனால் இந்த கேமராவை யார் கையில் இருக்குது, யார் பயன்படுத்துகிறார் என்பது தான் முக்கியம். நான் சொன்னவர்களுடைய திரைப்படங்கள் விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாம், உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் அவர்கள் எங்கிருந்து அரசியல் பயின்றார்கள், சினிமாவை எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாரும் சினிமா எடுக்கிறான், அது வெறும் பணத்துக்காண்டி, இது அப்படி கிடையாது. தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய காதலை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய தாய்ப்பாசத்தை, தன்னுடைய மண் பாசத்தை
அதை தான் உணர்ந்ததை நுகர்ந்ததை உங்களுக்கு கடத்துகிற அனுபவத்தை தான் இது போன்ற மண்ணின் படைப்பாளிகள் பாலுமேந்திரா, பாலிராஜா, மகேந்திரன், இப்போ மாரி செல்வராஜ், தங்கர்பச்சான் போன்றவர்கள் கடத்த முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த புயல் பேரிடர் காலத்தில் கூட நாம் சினிமாவையும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, அரசியலையும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, யார் படைப்பாளிகள் என்பதையும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு தான் இந்த பேரிடர் காலம் என்பதை கூட நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சினிமா அரசியலாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள், சினிமா பற்றிய பார்வைகள், பல்வேறு பேசப்படாத பரிணாமங்கள் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.